இந்தியா நியூசிலாந்துக்கு இடையேயான ஒன்டே சீரீஸ் சீக்கிரமாக ஆரம்பமாக போகுது. இந்த சீரீஸில் தோனி புதிய சாதனை படைக்க வாய்ப்பு இருக்கு. நியூசிலாந்து தொடரில் சிறப்பாக தோனி செயல்பட்டால் சச்சின் சேவாகோட ரெக்கார்டை முந்த வாய்ப்பு இருக்கு. தோனி ஆஸ்திரேலிய சீரீஸில் தொடர்ந்து 3 ஹாஃப் சென்ச்சுரி அடித்து பட்டை கிளப்பினார். நான் இன்னும் ஃபார்மில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆஸ்திரேலியா மாதிரியே தோனி நியூசிலாந்து தொடர்லையும் கலக்குவாரான்ற ஒரு கேள்வி எல்லோருக்கிட்டே இருக்கு. ஆஸ்திரேலியா ஒன்டே சீரீஸ் மாதிரி நியூசிலாந்து சீரீஸ்லையும் தோனி ரன் குவிக்கிற பட்சத்தில் நியூசிலாந்து மண்ணில் அதிக ரன் அடித்த இந்திய வீரர்கள் வரிசையில் சச்சின் சேவாக தோனி முறியடிக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த காலங்களில் நியூசிலாந்து மண்ணில் இந்திய வீரர்கள் பல பேர் ரன் அடிக்க தடுமாறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா நியூசிலாந்தில் ஆடிய 34 ஒன்டே மேட்சஸில் 21 மேட்சஸில் தோற்றுருக்காங்க. சில இந்திய வீரர்கள் மட்டுமே நியூசிலாந்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 18 போட்டிகளில் 652 ரன்கள் அடித்து சச்சின் மொதல் இடத்துல இருக்கார். 12 போட்டிகளில் 598 ரன்கள் அடித்து சேவாக் அடுத்த இடத்துல இருக்கார். 12 போட்டிகளில் 9 இன்னிங்ஸில் ஆடி 456 ரன்கள் அடித்து தோனி இருக்கார். தோனி 196 ரன்கள் எடுக்கும் பட்சத்தில் சச்சினை முந்தி நியூசிலாந்து மண்ணில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய வீரர்கள் வரிசையில் மொதல் எடுத்து பிடிப்பார். இந்த தடவை 5 ஒன்டே மேட்சஸ் இருக்கிறதால தோனி இந்த சாதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோனி இது வரைக்கும் 2 தடவை நியூசிலாந்து மண்ணில் ஒன்டே சீரீஸ் ஆடிருக்காரு. அந்த மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா தோனி ஈஸியாகவே ரன் அடிச்சிருக்காரு. நியூசிலாந்து கிரவுண்டில் தோனியோட பேட்டிங் ஆவரேஜ் 90.16. இப்போ இருக்கிற இந்தியன் டீமில் தோனி மட்டுமே நியூசிலாந்தில் அதிக ஆவரேஜ் வச்சிருக்கிற பிளேயராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 2009 நியூசிலாந்து ஒன்டே சீரீஸை ஜெயிச்சு நியூசிலாந்து மண்ணில் ஒன்டே சீரீஸ் ஜெயித்த மொதல் இந்திய கேப்டன்ற பெருமை இவருக்கு தான் இருக்குது. நியூசிலாந்துனாலே தோனி கலக்குவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதால இந்த சீரீஸ்லேயும் தோனி மீது தான் எல்லா கண்ணும் இருக்குது.